வணக்கம். முனைவர் கி. ராம் கணேஷ். இன்னைக்கு நாம் தமிழக வரலாறும் பண்பாடும் என்ற பாடப்பகுதியிலிருந்து சமூக மறுமலர்ச்சி என்ற தலைப்பில் ஒரு கட்டுரையை சுருக்கமாக இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். சமூகம் அப்படிங்கிறது மக்களுடைய ஒருங்கிணைப்பு, மக்கள் எல்லாம் ஒத்துமையாக வாழக்கூடிய ஒரு நிலையத்தை சமூகம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒருங்கிணைஞ்சு வாழக்கூடிய ஒரு நிலை. அப்படிப்பட்ட சமூகத்தில் ஜாதியால், தொழிலால், இன்ன பிற காரணங்களால் ஒரு சின்ன பிரச்சனை ஏற்பட்டு சமூகத்தினுடைய நிலையில் ஒரு மாற்றம் ஏற்பட ஆரம்பிச்சுது. அப்போது இந்த நிலையால் சமூகத்துக்குள்ளே ஒரு ஒற்றுமை இல்லாத ஒரு நிலை ஏற்பட்டுச்சு. அப்புறம் மீண்டும் ஒரு மறுமலர்ச்சியாக, அப்போ ஏற்கனவே இருந்த அந்த பழைய நிலை மறுபடியும் வளரணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு உருவானதுதான் சமூக மறுமலர்ச்சி. அதாவது ஒரு காலகட்டத்தில் ஒத்துமையாக இருந்த ஒரு சமூகம் சில காரணங்களால் அந்த ஒற்றுமை நிலையிலிருந்து விலகி ஏற்றத்தாழ்வு வந்த அந்த நிலையில் மீண்டும் பழையபடியே அந்த சமூகம் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்தது தான் நம்ம சமூக மறுமலர்ச்சி அப்படிங்கிற பெயரால் குறிப்பிட்டு சொல்கிறோம். அந்த வகையில் பார்க்குறப்போ ஐரோப்பியர் காலத்திலேருந்து தற்காலம் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நிறைய வளர்ச்சிகள் அடைஞ்சிருக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு காலகட்டத்தில் மக்கள் எல்லாம் ஒருங்கிணைஞ்சு விவசாயமாகட்டும் சரி, இல்லை இன்ன பிற தொழில்களாகட்டும் சரி, எல்லாருமே ஒரே மாதிரியான ஒரு நிலையில் இருந்திருக்கிறாங்க. அதற்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா ஒரு சில சமூகங்கள், அந்த ஜமீன்கள், இன்னும் மிராஸ்தார்கள், இன்னும் அந்த பெரிய பெரிய ஆட்கள் என்ன பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா அந்த நிலங்களை எல்லாம் தங்களுடைய கைவசப்படுத்திக்கிட்டு மக்களை வந்து ஒரு ஏழ்மை நிலைமைக்கு ஆளாக்கிட்டு ஒரு கூலிகளாக, அடிமைகளாக பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. அப்போ இப்படிப்பட்ட நிலையில் மக்கள் ரொம்பவுமே உடல் அளவுலையும் மனதளவுலையும் பொருளாதார அளவுலையும் அந்த சாதாரண மக்களாக இருந்தவங்க ரொம்ப கீழ்நிலையை அடைஞ்சாங்க. அப்போ அதிலிருந்து ஒரு மாற்றம் ஏற்பட்டு மக்கள் வந்து வளரக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டுச்சு. அந்த வகையில் நம்ம சமூக மறுமலர்ச்சி அப்படிங்கிற பகுதியில் முதல்ல பொருளாதார நிலையை பார்க்கலாம். அந்த பொருளாதாரத்தில் ரொம்பவுமே முக்கியமான இடத்த பெறக்கூடியது எது அப்படின்னு பார்க்குறப்போ வேளாண்மை என்று சொல்லக்கூடிய விவசாயம். இந்த தமிழகத்தை பொறுத்தளவில் வேளாண்மை வேளாண்மையைத்தான் அந்த பொருளாதாரத்தில் முக்கியமாக வச்சிருக்கூடிய நாடு அப்படின்னு பார்த்தா தமிழகம்தான். அந்த வேளாண்மை அப்படிங்கிறது வானத்தையும் மழையையும் நம்பி இருக்கக்கூடிய அந்த நீர்த்தேக்கங்களை நம்பி இருந்துச்சு, அதாவது அணைகள். அப்போ அந்த அணைகள் கட்டப்பட்டத பிறகு உங்களுக்கு தெரியும், காமராஜர் காலகட்டத்தில், பெருந்தலைவர் காமராஜர் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் நிறைய அணைகள் வந்து உருவாக்கப்பட்டுச்சு. அப்போ இந்த மாதிரி அணைகள் உருவாக்கம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா விவசாயத்தை மேலும் மேலும் மேம்படுத்திட்டு போச்சு. அப்போது மக்களினுடைய அந்த பொருளாதாரம் அப்படிங்கிற அந்த நிலையானது உயர ஆரம்பிச்சது. உதாரணமாக தஞ்சை, செங்கல்பட்டு இந்த மாதிரியான இடங்கள் வந்து அந்த நெற்பயிருக்கு வந்து முதன்மை கொடுத்துச்சு. சேலம், திருச்சி, மதுரை, திருநெல்வேலி இந்த பகுதிகளில் நெல்லும் இன்ன பிற தானியங்களும் அங்கே விளைஞ்சது. கோயம்புத்தூர், ராமநாதபுரம் அப்படிங்கிற அந்த பகுதிகள் தானியங்களோடு சேர்ந்து பருத்தியையும் கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் இந்த பம்ப் செட்டு புரட்சி அப்படிங்கிறது சொல்லுவாங்க, பம்ப் செட்டு, அந்த புரட்சிக்கு பின்னர் தான் கோயம்புத்தூர் வந்து நெல்லுக்கு அதிக இடம் அளித்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வட மாவட்டங்களில் கால்நடை பெருகவும் தோல் பதனிடக்கூடிய அந்த தொழில் வளரவும் வசதிகளை அளித்தன அப்படின்னு சொல்கிறாங்க. நகரங்கள் தொழில் மையங்களாக விளங்குச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. மின் உற்பத்தி விரிவாக்கத்துக்கு பின்னாடி பிற இடங்கள்லையும் நிறைய தொழிற்சாலைகள் உருவாக ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா மக்கள் தொகையில் 45% பேர் உழைப்பாளிகளாக இருந்திருக்கிறாங்க. அந்த உழைப்பாளிகளில் 18% பேர் வேளாண்மை தொழிலில் ஈடுபட்டிருந்தாங்க. வேளாண்மை தொழிலாளர்களில் 50% பேர் தாழ்த்தப்பட்டவங்களாக இருந்தாங்க. விடுதலை பெற்ற அந்த நேரத்தில் மாநிலத்தில் 1% வீட்டார் 98% நிலத்தை வச்சு ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. 65% வீட்டார் இடத்துல 3% நிலம் மட்டும்தான் இருந்துச்சு. மொத்த மக்கள் தொகையில் பார்த்தீங்கன்னா 57% மக்கள் தான் நிலம் வந்து உடையவங்களாக இருந்தாங்க. மாநிலத்தினுடைய அந்த சொத்தினுடைய உடைமையை நோக்கினா 1% குடும்பத்தார்கிட்ட 33% சொத்து வந்து குவிஞ்சு கிடந்ததாக சொல்கிறாங்க. இதை அடுத்து 8% குடும்பத்தார் 60% சொத்தை வந்து ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. 91% வீட்டார்கிட்ட 9% சொத்து மட்டும்தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை கிடச்சிருக்குது. அப்போது சொத்து இல்லாதவங்க அவங்க தான் கூலி வேலைக்காரர்களாக இருந்தாங்க. இதனால் மாநிலத்தில் கடுமையான பொருளாதார ஏற்றத்தாழ்வெல்லாம் இருந்துச்சு. அப்போ பொருளாதார ஏற்றத்தாழ்வுனால
மாநிலத்தில் அந்த வறுமை கோட்டு விகிதாச்சாரம் பல மாநிலங்களை விட அதிகமாக இருந்துச்சு. அப்போது இதை உணர்ந்த அரசாங்கம் என்ன பண்ணுச்சுன்னா, வேளாண்மையை விரிவுபடுத்தி காடுகளை கலனிகளாக்கி உற்பத்தியை பெருக்க பெரிய அணை திட்டங்களை எல்லாம் நிறைவேற்ற ஆரம்பிச்சிச்சு. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, முதல் ஐந்தாண்டு திட்ட காலத்தில், அதாவது 1952-57 காலகட்டங்களில் கீழ்பவானி அணை திட்டம் உள்ளிட்ட 9 பெரிய திட்டங்களை வந்து உருவாக்குறாங்க. அதுக்கப்புறம் 2ஆம் ஐந்தாண்டு திட்ட காலத்தில் 1957 1962 வரைக்கும் பெரிய திட்டங்களும் சிறிய திட்டங்களும் உருவாக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் 3ஆம் ஐந்தாண்டு திட்ட காலத்தில், அதாவது 1962 வரைக்கும் சிறுநீர் பாசன திட்டங்கள், அதுக்கப்புறம் தனியார் நிலைகள் என்ற அடிப்படைகளில் வளர்ச்சி திட்டங்கள் வளர்ந்தன. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, விரிவான வேளாண்மை முறை, நுணுக்கமான வேளாண்மை முறை வந்து கையாளுறாங்க. அதுக்கப்புறம் நவீன கருவிகளினுடைய பயன்பாடு, மருந்து, உரம் அப்படிங்கிற அதை பயன்படுத்துவதில் ஆரம்பத்தில் கொஞ்சம் மந்தத்தன்மை இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது விரிவடைஞ்சிச்சு. நிலம் சிலர் இடத்த குவிஞ்சு கிடக்கிறதுனால அந்த பொருளாதார வீக்கம் ஏற்பட ஆரம்பிச்சது, உற்பத்தி குறைய ஆரம்பிச்சது. இதை குறைக்கிறதுக்காக 1948 ஜமீன்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஜமீன்தார்கள் அந்த முறை வந்து உடைக்கப்பட்டு குடியுரிமை நில உடைமை வந்து விரிவாக்கப்பட்டது. அதுக்கப்புறம் 1961 நில உச்சவரம்பு சட்டம் வந்துச்சு. அதாவது நில உச்சவரம்பு சட்டம்னா, ஒரு தனி மனுஷங்கிட்ட இவ்வளவு தான் சொத்து இருக்கணும், அப்படி இல்லை அப்படின்னா, அப்படி இல்லைன்னா அவங்க வந்து கைது செய்யப்படுவாங்க, அவங்களுடைய சொத்துக்கள் வந்து பறிமுதல் செய்யப்படும் அப்படின்னு சொல்லி அரசாங்கம் நிறைய சொல்லுச்சு. அப்போ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா, அப்போ அந்த 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 ஒரு குறிப்பிட்ட நிலம் என்னாச்சு அப்படின்னா, மக்களுக்கு வந்து பிரித்து கொடுக்கப்பட்டன அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 1959 பண்ணையால் கூலி நிர்ணய சட்டங்கள்லாம் வந்துச்சு. இந்த மாதிரியெல்லாம் போய்கிட்டு இருந்துச்சு. அப்போது இதன் மூலமாக என்ன ஆகுதுன்னா, இந்த மாதிரி 1952 1955 1967 அந்த உழவர் நலச்சட்டங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சட்டங்கள் உருவாச்சு. இதனால் விவசாய தொழிலாளர்கள், அந்த உழவர்கள்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்கள பாதுகாக்க அவங்களுக்கும் சொத்து பத்துகள் போய் சேரணும் அப்படின்னு அரசாங்கம் நிறைய திட்டங்களை கொண்டு வர ஆரம்பித்தாங்க. அப்போ இப்படியான ஒரு நிலையில் அந்த சமூகம் வந்து அப்படியே வளர்ச்சி அடைய ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் பெரிய தொழிற்சாலைகளும் சிறிய தொழிற்சாலைகளும் வேகமாக விரிவடைய ஆரம்பிச்சுது. மைய அரசினுடைய, அதாவது மத்திய அரசினுடைய உதவியால் பெரம்பூரில் பார்த்தீங்கன்னா இணைப்பு பெட்டி ஆலை, திருச்சியில் பார்த்தீங்கன்னா கனரக அனல் மின்கருவி உற்பத்தி ஆலை, நெய்வேலியில் தொழில் திட்டங்கள், இந்த மாதிரியெல்லாம் உருவாச்சு. 5000 மேலே தனியார் ஆலைகள் உருவாச்சு. வியக்கத்தக்க வகையில் மின் உற்பத்தி உருவாக்கம் தொழில் வளர்ச்சியை ஊக்கப்படுத்துச்சு. உணவுப் பொருள் உற்பத்தியிலையும் தொழில் பொருள் உற்பத்தியிலையும் 1962 1967 இடையில் அந்த மந்தநிலையும் குறைவும் ஏற்பட்டனு சொல்கிறாங்க. இயற்கை காரணங்களோட நிர்வாக காரணங்களும் மனித மனநிலையும் சேர்ந்து பொருளாதார நிலை வந்து வலிமை பெறாமல் இருந்துச்சு. கோடைக்கால மின் தட்டுப்பாடு, குறைந்த ஊதியத்தில் அதிக வேலை, இந்த மாதிரியான மனப்போக்கு, அப்புறம் குறைந்த வேலையில் அதிக சம்பளம் அப்படிங்கிற மாதிரியான சிலருக்கெல்லாம் அப்படி இருந்துச்சு. இதெல்லாம் இதனால் மோதல், வேலை நிறுத்தம், சமரசம் காணாத நிலை, பழிவாங்கக்கூடிய மனப்போக்கு இதெல்லாம் இருந்துச்சு. அப்போ இதையெல்லாம் மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தொழிலாளர் நலன் கருதி தொழிற்சங்கங்கள் வந்து உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. என்எம் சோசி அப்படிங்கிறவர் உருவாக்கி சர்க்கரை செட்டியார் ஈடுபட்டிருந்த அந்த அனைத்திந்திய தொழிலாளர் ஒன்றிய சங்கம் அந்த பொது உடைமை சார்ந்து இயங்கச்சு. 1947 பேரவை சார்பில் துவங்கிய இந்திய தேசிய தொழிற்சங்கம் பேரவை நோக்கத்தில் இயங்கச்சுன்னு சொல்கிறாங்க. 1949 உருவாகிய ஐக்கிய தொழிலாளர் சங்கம் அந்த வர்க்க போட்டி கூட்டு வாதாட்டம் என்ற அடிப்படையில் அது வந்து இயங்கிட்டு போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ இந்த மாதிரியெல்லாம் வரும்போது என்ன பண்ணுச்சு அப்படின்னா, அந்த தொழிலாளர்களினால் அந்த செல்வர்கள் மட்டும்தான் ரொம்ப வசதியாகிட்டே போனாங்க. அப்போ என்னாச்சுன்னா, ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இத்தனை மணி நேரம் தான் தொழிலாளிகள் வேலை செய்ய முடியும், அப்போ இவ்வளவு நேரம் வேலை பார்த்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இவ்வளோ ஊதியம் கொடுக்கணும், அப்போ இந்த மாதிரியான சட்டங்களெல்லாம் உருவாக ஆரம்பிச்சுது. இதுவும் சமூகத்தில் வந்து ஒரு ஒரு மறுமலர்ச்சியை ஏற்படுத்திச்சு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, வேறு வகையில் பார்க்குறப்போ என்ன ஆகுதுன்னா, கல்வி அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா அந்த கல்வியினுடைய நிலை அப்படிங்கிறது ஆரம்ப காலகட்டத்தில் நல்லா இருந்துச்சு. அப்புறம் இடையில அந்த ஜாதி, இந்த மாதிரி வர்ணாசிரமம் நல்லா சொல்லுவாங்க இல்லையா, அப்போ அதனால என்னாச்சு அப்படின்னா, அந்த மக்களுடைய நிலை வீழ்ச்சி அடையுது அப்படிங்கிற சூழலில் அப்போ கல்வி ஒன்று தான் அந்த சமூக மறுமலர்ச்சியில் அந்த வேளாண்மைக்கு அடுத்தபடியாக ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற நிலையில்
தமிழ்நாட்டை பொறுத்தளவில் நிறைய பள்ளிக்கூடங்கள் கல்வி நிலையங்கள் வந்து உருவாக்கப்பட்டுச்சு. ஆங்கிலேயர் வருகைக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா இந்த திண்ணை பள்ளிகள், அந்த குருகுல கல்வி முறை இந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்தியா விடுதலை அடைந்த பிறகு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் தொடக்கப்பள்ளிகள், இடைநிலைப்பள்ளிகள், உயர்நிலைப்பள்ளிகள், அதுக்கப்புறம் மேல்நிலைப்பள்ளிகள், அதுக்கப்புறம் கல்லூரிகள், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ கல்லூரிகள், அதுக்கப்புறம் பொறியியல் கல்லூரிகள், இந்த மாதிரி நிறைய அந்த கல்வி நிறுவனங்கள்லாம் உருவாக்கப்பட்டுச்சு. அப்போ அதே மாதிரி பல்கலைக்கழகங்கள். அப்போ இதெல்லாம் உருவாகும் போது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த மக்களுடைய அந்த நிலையானது அந்த எழுத்தறிவு பெற்ற ஒரு நிலையாக மாறும்போது மக்கள் வந்து அந்த பொருளாதார அடிப்படையிலையும், அது மட்டும் இல்லாமல் தன்னைத்தானே பாதுகாத்து கொள்ளவும் தமக்கான ஒரு சொத்துக்களை உருவாக்கிக்கிறதுக்கும் ரொம்பவுமே முனைப்பாக இருந்தாங்க அப்படிங்கிற அந்த ஒரு செய்தியை நாம் தெரிஞ்சுக்க முடியுது. அப்போது அந்த வகையில் பார்க்குறப்போ பொருளாதார வளர்ச்சி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கல்வி வளர்ச்சி, இது எல்லாம் மக்கள் வந்து கொஞ்சம் முன்னணியில் இருந்தாங்க. அந்த பொருளாதார வளர்ச்சி அப்படின்னு பார்க்குறப்போ அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா விவசாயம் இருக்குது, அதுக்குள்ளே இன்ன பிற தொழில்களும் இருக்குது. அப்போ இதெல்லாம் ஓரளவுக்கு நம்முடைய நாட்டை வந்து ஓரளவுக்கு அந்த உயர்நிலைக்கு கொண்டு வர்றதுக்கு அடிப்படை காரணங்களாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மின் உற்பத்தி, அந்த பொருள், அதாவது உங்களுக்கு இன்றைக்கி என்ன தொழில் செய்யணும் அப்படின்னாலும் அதுக்கு மின்சார வசதி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ அந்த மின் உற்பத்தி அப்படிங்கிறது இந்த நீர்மின் நிலையங்கள் மூலமாகத்தான். இப்போ பார்த்திங்கன்னா மேட்டூர்லையெல்லாம் கூட நீர்மின் நிலையம் இருக்குது. அப்போ இந்த மாதிரி அந்த நீர்மின் நிலையங்கள் மூலமாக அதிக அளவில் மின்சார உற்பத்தி வந்து ஆரம்பிக்கப்பட்டுச்சு. அதே மாதிரி கல்பாக்கத்தில் பார்த்திங்கன்னா அனல் மின் நிலையம், இந்த மாதிரி பகுதிகளையெல்லாம் இதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னொன்று, ஒரு இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு போகிறதுக்கு நமக்கு நேரம் ஆகும். அப்போ அதுக்கு போக்குவரத்துங்கிறது முக்கியமான ஒன்றாக இருந்துச்சு. அப்போ ஆரம்ப காலத்தில் பார்த்திங்கன்னா தரை வழியாக போய்கிட்டு இருந்தாங்க, நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் கப்பல் வழி போக்குவரத்து இருக்க ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மக்கள் பெரும்பாலும் பயணிக்கணும் அப்படின்னா போக்குவரத்து வந்து உருவாக்கப்பட்டுச்சு. அதுக்காக சாலைகள் வந்து அதிக அளவில் உருவாக்கப்பட்டு அந்த போக்குவரத்து அதிகமாக இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா விமான போக்குவரத்து வரைக்கும் நம்முடைய நாடு வந்து முன்னேறிடுச்சு. அதே மாதிரி கல்வியில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஏஐன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இயந்திரங்களே கூட என்ன பண்ண ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா இன்றைக்கி கல்வியை கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற நிலைமைக்கு அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு மறுமலர்ச்சி இன்றைக்கி உருவாகி போயிடுச்சு. இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த செல்ஃபோன் ஆகட்டும் சரி, இல்லை இன்டர்நெட் ஆகட்டும் சரி, இது எல்லாமே நம்முடைய மறுமலர்ச்சிக்கு ஒரு நல்ல ஒரு திட்டங்களாகத்தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ரயில் போக்குவரத்தும் ஓரளவுக்கு அந்த சமூக மறுமலர்ச்சிக்கு ஒரு காரணமாக இருந்தது அப்படிங்கிற மாதிரியும் கூட நம்ம சொல்லலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு வளர்ச்சிக்கு பின்னாடியும் அந்த மக்கள் வந்து ஒருங்கிணைந்து செயல்பட்டால்தான் எல்லாமே சாத்தியம் அப்படிங்கிற ஒரு நிலையானது உருவாச்சு. அப்போது ஒரு சமூகத்தினுடைய மறுமலர்ச்சி அப்படிங்கிறது எங்கெங்கெல்லாம் அமைஞ்சிருக்குன்னு பார்த்தா அவங்களுடைய பொருளாதாரத்தில், அந்த பொருளாதாரம் அப்படிங்கிறது வேளாண்மையாலையும் தொழில்களாலையும் உருவாகுது. அப்போ இந்த இடத்துல சமூக மறுமலர்ச்சி ஆரம்பமாகுது. அதே மாதிரி மக்களுடைய கல்வி நிலை, அப்போது அங்கேயும் அதே மாதிரி கட்சிகளினுடைய பங்களிப்பு. இப்போது ஒவ்வொரு அரசாங்கமும் மாறிக்கிட்டே இருக்கும் இல்லையா, 5 வருஷத்துக்கு இருக்கா, அப்போ அவங்க மக்களுக்காக உருவாக்கிய திட்டங்கள், இதெல்லாம் மக்களுக்கு தேவையானது அடிப்படையானதுன்னு கண்டுபிடிச்சாங்களோ அது மாதிரியான திட்டங்களை எல்லாம் உருவாக்கி சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை அவங்க கொண்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இலக்கியங்கள், அந்த இலக்கியங்களும் என்ன பண்ண ஆரம்பிச்சதுன்னா மக்களுக்கு நல்ல கருத்துக்களை எல்லாம் கொண்டு போய் சேர்த்து மக்களை வந்து ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு போச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சியும் ஒரு காரணமாக இருக்குது. இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மூலமாகவும் மக்களினுடைய அந்த வளர்ச்சி, அந்த சமூகமானது அதிக அளவில் வளர ஆரம்பிச்சது. அப்போ இது மாதிரியான செய்திகளையெல்லாம் கொஞ்சம் முழுமையாக புத்தகங்களில் வாசிங்கன்னா இன்னும் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். மிக்க நன்றி.